ಮಹಾಭಾರತ
மர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை வேளமுகத்தனை வேலனை பெற்றமாக நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்தினுடைய பிரதிஷ்டி பெற்ற ஸ்தலமாகிய பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய பிரதம குருவாகவும் தென்மராட்சியினுடைய மூத்த சிவாச்சாரியாராகவும் விளங்குகின்ற சிவபிரம்மஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்கள் ஐயா அவர்களுடைய பாதங்கள் பணிந்து கொண்டு அருள்பெரும் சோதி ஐயாத்துறை அருள் சுவாமிகளையும் வணங்கி கொண்டு இங்கே இந்த அற்புதம் வாய்ந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை நேரடியாக வர்ணன செய்வதிலே பரணியூர் சைவப்புலவராகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய திருவருளோடு இங்கே சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர்கள் மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேக கிரியைகளை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் எல்லோரும் நேரலையாக கண்டுகளிப்பதற்கு வாய்ப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும் சிறப்புகளிலே இப்போது இங்கே இந்த தலவிருஷமாக விளங்குகின்ற சமாதிக்கு அண்மையிலே இருக்கின்ற இந்த மாவிருஷத்துக்கு அண்மையிலே சமாதிலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிவலிங்கத்துக்கான அபிஷேக நிகழ்வுகள் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக அங்கே இந்த தியான சமாதி நிலையத்திலே இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற விநாயக பெருமானுக்கு மிகச் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்றன. அந்த விநாயகர் விக்கிரகமானது இந்தியாவிலே இருந்து தெரிவிக்கப்பட்ட அதி அற்புதம் வாய்ந்த ஒரு சிறப்புக்குரியது. இந்த தியான நிலையத்தினுடைய குருவாக இருக்கின்ற அருள் சுவாமிகள் அவர்கள் அந்த விநாயக பெருமானுடைய வரலாற்றை கூறுகிற போது ஒரு பெரும் சிறப்பை எடுத்து கூறினார். அந்த விநாயகர் விக்கிரகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சேர்வன் ராமநாதனாலே ஸ்தாபிக்கப்பட்ட தெற்கு நோக்கி குருமூர்த்தமாக அமைந்திருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரன் ஆலயத்திற்காக இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட விக்கிரகமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த விக்கிரகம் வந்த பின்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் ஏனைய கல்விமான்களும் சேர்வன் ராமநாதனாலே முன்பே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழைய விநாயகர் விக்கிரகத்தை மாற்றக்கூடாது என்று முடிவெடுத்ததன் பின்னணியிலே இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அதி அற்புத வேலைப்பாடு மிக்க இந்த விநாயகர் விக்கிரகம் அங்கே வைக்கப்பட்டே இருந்தது. ஆனால் அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேக கிரியைகளுக்காக எழுந்தருளிய எங்களுடைய சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் அந்த விக்கிரகத்தை இங்கே இந்த சமாதி நிலையத்துக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்தார். அவருடைய திருவுள்ளப்படி இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த விநாயகர் விக்கிரகம் பிரம்மஸ்ரீ எங்களுடைய சோமாஸ்கந்த குருக்களையா அவர்களாலே இந்த சமாதி நிலையத்துக்கென்று வழங்கப்பட்டது. மிக நீண்ட காலமாக அவராலே பூசிக்கப்பட்டு வந்த இந்த லிங்கம் அவருடைய திருவுள்ளப்படி இந்த சமாதி ஆலயத்திற்காக வழங்கப்பட்டது. இப்போது புதிதாக ஆவுடையார் செய்யப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிரு அந்த அபிஷேக காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விபூதியாலே மிகச்சிறந்த அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. சுவாமிகள் அவர்கள் இப்போது அந்த பூர்ணாகுதியை எல்லா அடியவர்களும் நமஸ்காரம் பண்ணி வணங்குவதற்கு இப்போது அடுக்கு தீப காட்சியிலே இந்த கும்பபூஜை காட்சிகளை நாங்கள் அவதானிக்கின்ற சிறப்பு இருக்கிறது. இல்லக விளக்கது இருள் நீக்குவது, சொல்லக விளக்கது சோதியில் உள்ளது,
அந்த அற்புதம் வாய்ந்த ஜோதி இந்த அடுக்கு தீபம் என்பது எத்தனையோ ஜோதி அரோகரா செல்லத்ரு சுவாமிகளுக்கு அரோகரா ஆதி பரம்பொருளுக்கு அரோகரா ஓம் நமசிவாய மூர்த்திக்கு அரோகரா என்று அந்த பெருமானுடைய அருள் பெரும் கருணைகளை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் என்று கூறப்படுகிறது ஈசானம் தட்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகிற பஞ்சமுகங்கள் அந்த ஐந்து முகங்களுக்கும் ஐந்து சிவாச்சாரியார்கள் நின்று இங்கே தீபாராதனைகள் செய்து கொண்டிருக்கின்ற அதி அற்புதமான காட்சியை இந்த வேளையிலே நாங்கள் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இங்கே ரிஷபதீபம் காண்பிக்கப்படுகிறது அதே போல புருஷ தீபம் காண்பிக்கப்படுகிறது இப்போது நட்சத்திர தீபம் வானத்தில் மிளிர்கின்ற 27 நட்சத்திரங்களும் அங்கே நட்சத்திர ஜோதிகளாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது இப்போது பஞ்சமுக தீப காட்சிகளிலே பெருமானுடைய அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டுகளிக்கின்ற பெரும் பேறு இந்த வேளையிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இப்போது வில்வதீபத்திலே இந்த சிவபெரும்பொருளுடைய தனிப்பெரும் அம்சம் மூ இலை வடிவமாகிய வில்வம்பத்திரம் அது திரிசூல வடிவத்தை காட்டுகிறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி ஆகிய மூன்று அம்சங்களையும் குறிக்கும் என்று சொல்வார்கள் அந்த அம்சத்திலே அந்த வில்வதீபத்தினுடைய காட்சியிலே பெருமானுடைய பேரருளை கண்டுகளித்தோம் இப்போது பெருமானுடைய திருப்பெரும் வடிவத்து அருட்காட்சிகளை நாங்கள் கண்டுகளிக்கின்ற பேரானந்தம் இருக்கிறது பூரண கும்பம் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணக்கூடியது தனிப்பெரும் சிறப்புகளை தரக்கூடியது அந்த அடிப்படையில் அந்த கும்பதீபத்தை தொடர்ந்து ஈசானி தீபங்கள் அங்கே அற்புதமாக இந்த வேளையிலே இங்கே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அதிகார வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த தீபஜோதி பிரபாகம் என்பது மிகவும் தனிப்பெரும் சிறப்பிற்குரியதாகும் இந்த ஒரு சிறப்பை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அது பெருமானுடைய பேரருள் தனிப்பெரும் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்று சொல்லப்படுகிறது எத்தனை எத்தனை வடிவங்களிலே சுவாமியை பிரார்த்தனை பண்ணினாலும் பரம்பொருளாக சிவபரம்பொருள்தான் வரும் என்று கூறுவார்கள் ஆகவேதான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் ஈசனோடு ஒப்பும் தெய்வம் யாதும் கண்டிலோம் என்று சொன்னார்கள் அருளாளர்கள் ஆகவே சக்தி பின்னமிலானாகிய அந்த பரம்பொருளாக இருக்கிற சிவபரம்பொருளை தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம் இங்கே ஒற்றை கற்பூரார்த்தி பீபூதியாலே வில்ல ரிஷபமுத்துரையாலே அந்த சுவாமிக்கு நமஸ்காரம் அங்கே ஆலவட்டம் குடை சாமரை விசிறி வெற்றி கொடி கண்ணாடி போன்ற அந்த மங்கள பொருட்களால் சோடஜ உபஜாரங்கள் சுவாமிக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஓசை ஒலியலாமானாய் நீயேய் ஓசை ஒலியலாமானாய் நீயேய் உலகு கொருவனாய் நின்றாய் நீயேய் வாசமலரலாமானாய் நீயேய் மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிராணாய் அடியன் மேல் வைத்தாய் நீயேய் பேச விளக்கலாமானாய் நீயேய் திருவையாறு திருவையார் அகலாத செம்பொற்றோதி மகாகணபதி விக்னேஸ்வரஸ்ய வாமதீபரமேஸ்வரஸ்ய பிரதிஷ்டா மகாகும்பாபிஷேக
மங்கள கர்மணியம் ராதத்தால விசேஷ தீபாரானந்தரம் வயம் சர்வே விமனிசாபத்ய அநேக கோடி குருமே குருமாஞ்சலி சமர்ப்பணம். ஓம் லிங்கேஸ்வராய நமக, ஓம் சர்வேஸ்வராய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் சூலபாணிய நமக, ஓம் மங்களரூபாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக என்று எத்தனையோ நாமங்களாலே அர்ச்சிக்கப்பட்டு இப்போது பஞ்சாரார்த்தி தீபத்திலே சுவாமியினுடைய அரோகரா பிடியத நுருகுமை குளமையே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மீகுடை வடிவினர் பயில்வலி பலமுறை இறைய என்று அந்த பெருமானை பிரார்த்தனை பண்ணினோம். சிவபெரும்பொருளை வேண்டிக் கொள்கிறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாற்றினும் நற்றுணையாவது நமச்சிவாயவ என்று குறிப்பிட்டார்கள் பெரியவர்கள். ஓம் நம சிவாய என்ற அந்த திருவைந்தெழுத்தை ஓதி அந்த பெருமானுக்கு பெரும் சிறப்போடு நாங்கள் அந்த தனிப்பெரும் கருணையை பார்க்கிறோம். இப்போது ஐந்து திருமுகங்களுக்கும் அந்த பஞ்சாரார்த்தி காண்பிக்கப்பட்டு பஞ்சாரார்த்தி ஒளியிலே சுவாமியினுடைய திருவருள் காட்சிகளை கண்டுகளித்தோம். கரைகள் சந்தும் காரகிப்பிளவும் அளப்பெரும் கணமணி வரன்றி குறைகடலோத நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஹாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இந்த வேத பாராயணத்தை தொடர்ந்து இந்த பஞ்சபுராணத்தையும் திருப்புகளையும் ஓதி வைத்தவர் மடம் என்று கூறப்படுகின்ற சிவகுரு குருநாதபீட ஆதீனத்தினுடைய குருமுதல்வர் வேத வித்யாசாகரர் சுவாமிகளாகும். வேத வித்யாசாகர சுவாமிகளுடைய அந்த திருமுறை பாராயணத்தோடு இப்போது கும்பங்கள் வீதி பிரதேசமாக கூடியிருக்கின்றது. இங்கே இப்போது எங்களுடைய சோமாஸ்கர் இப்போது எழுந்தருளச் செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இங்கே செல்லத்திரு சுவாமிகளுடைய எழுந்தருளச் செய்கின்ற காட்சியை நாங்கள் அற்புதமாக கண்டுகடுத்துக் கொண்டிருக்கிறோம். மங்களவாத்தியங்கள் முழங்க அற்புதமான இந்த அதிகார வேளையிலே கும்பங்கள் இப்போது வீதி பிரதர்ஷனமாக வந்து இங்கே முதலிலே விநாயக பெருமானுக்கும் தொடர்ந்து சிவலிங்க பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறுகின்ற அந்த மகா கும்பாபிஷேக காட்சிகளை நாங்கள் கண்டுகளிப்பதற்கு திருவருள் கைகூடியிருக்கிறது. அங்கே மனோன்மணி அம்பிகையினுடைய அந்த மண்ணுலகத்தின் நிற்பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையபதோர் களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் என்றைய அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கைகூடியிருக்கிறது. அந்த திருவருள் காட்சிகளை எல்லாம் நாங்கள் முதலிலே எந்த காரியங்களை தொடங்கினாலும் முதலிலே விநாயக பெருமானை வணங்கித்தான் காரியம் தொடங்குவோம். அந்த அடிப்படையிலே அந்த பெருமானை முதலிலே வணங்குகின்ற விசேட வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது சிவபிரம்மசிறி சக்திதர குருக்களையா அவர்கள் அங்கே தூமிக்கு ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பத்தில் இருக்கின்ற அச்சரங்களை எல்லாம் மெல்ல மெல்லமாக அரோஹரா இதோ தூமிக்கு
அங்கே சிறப்பாக அபிஷேகம் அடியவர்கள் எல்லோரும் அந்த தூபி அபிஷேகத்தை தங்களுடைய சிரசிலே தெளித்து பெருமானுடைய அருளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஸ்தூபிக்கான பட்டு வஸ்திரங்கள் அங்கே அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரியாக 6:45 நிமிடம் ஆகிறது. புரட்டாதி மாதம் பூமிக்குரிய பஞ்சாராத்தி வழிபாடுகளை மெரிசிபில் மன்னங்குறிச்சி இதி நாமாங்கித புண்ணியஸ்தலே நிபாத பூதஸ்யம் செல்லத்துரு சுவாமிகள் இதி நாமாலங்கிருத புண்ணியஸ்திலே புண்ணியஸ்தலே மகாகணபதி விக்னேஸ்வரஸ்ய பார்வதி பரமேஸ்வரஸ்ய பிரதிஷ்டா மகாகும்பாபிஷேக மகாமங்களகர்மணி துவார வேதோக்தமந்த புஷ்பாரோஹரா. இப்போது பிரதம சிவாச்சாரியாராகிய சிவபிரம்மஸ்ரீ எங்களுடைய சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் மிகச் சிறப்பாக பெருமானுக்கு புஷ்பாஞ்சனம் செய்து மகா கும்பாபிஷேகங்கான இருக்கிற விநாயக பெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரருக்கும் மங்கள ஆரார்த்தி எடுக்கப்பட்டு அந்த பெருமான் ஏகம்பமாவி இருந்தானியே அரோகரா நல்லார நன்மை அறிவானியே ஞான சுடர் விளக்காய் நின்றானியே பொல்லாவினைகள் அறுப்பானியே புகழ்ச்சேபடி என்மேல் வை பெருமானுடைய பேரு அரோகரா. இப்போது விநாயக பெருமானுடைய கும்பம் அங்கே எழுந்தருளி விட்டது. அந்த அங்கே பிரதான தர்ப்பை கூச்சம் பெருமானுடைய திருமுடியில் அணிவிக்கப்பட்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பெருமானுடைய திருப்பெரு தனித்துவமாகும். விநாயக பெருமான் முன்னின்று அருள்கின்ற பெருமான். உம்பர்தரு தேனுமணி கஜிபாகி உன்கடலி தேனமுத துணர்வூறி இன்பரச தேன்பருகி பலகாலும் என்றனுயிர் காதரவுற்று அருள்வாயே தம்பிதன காகவன தனைவோனே தந்தைவள தாளருக்கை கனியோனே அன்பர்தம காணலிலை பொருளோனே ஐந்துகர தானைமுக பெருமாளே என்று அந்த பெருமானை பிரார்த்தனை பண்ணி வேண்டுகிறோம். பெருமானுடைய அரோகரா. இதோ அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற அந்த சிறப்பை பார்க்கிறோம். பிரதம சிவாச்சாரியாகிய சிவபிரம்மசரி சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் தன்னுடைய மைந்தன் சக்தேர குருக்களையா அவர்களையும் இணைத்து அங்கே கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆதார சக்திக்குரிய கும்பங்களும் வேல்பெருமானுக்குரிய அபிஷேகங்களும் என்று அந்த விநாயக பெருமானுடைய திருப்பெரு வடிவங்களை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அது பெருமானுடைய தனிப்பெருங்கருணையாகும். விநாயக பெருமான் முன்னின்றால் எந்த காரியங்களும் வெற்றியாகும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் அந்த பெருமானுக்கு முதலிலே இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று அந்த பெருமானை சூழ இருக்கின்ற அஷ்டமூர்த்தங்கள் அங்கே அபிஷேகமாகப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்திராதி தேவர்கள் எல்லோரும் வந்து அற்புதமான இந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். அழகான விநாயக பெருமானுடைய திருவடிவத்தை நாங்கள் பார்க்கிறேன். ஔவையார் பாடியது போல சீதக்கலப செந்தாமரை காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது பிரதான லிங்கத்துக்கு அங்கே மகா கும்பாபிஷேகம் சமாதி லிங்கத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த காட்சிகளை நாங்கள் இங்கே நேரலையாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் இங்கே சிறப்பாக இந்த சிவன் டிவி நிறுவனத்தினர்கள் ஊடாக இந்த கும்பாபிஷேக கிரியைகளை கண்டுகளிக்கின்ற சிறப்பு மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாகும். பெருமானுடைய பேரருளோடு சுரமாக வரும் என்று சொல்லி செல்லத்ரு சுவாமிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கே சிதம்பர கொட்டிலுக்கு அண்மையிலே சிதம்பர கொட்டிலை நோக்கி பாதம் நீட்டியபடி இந்த மாமரத்துக்கு அண்மையிலே சிரசை வைத்து
சமாதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமாதி செய்யப்பட்ட சமாதி லிங்கத்துக்கு 6:56 ஆகிற இந்த புண்ணிய நேரத்தில் இந்த காலை வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிற காட்சியை நாங்கள் அவதானிக்கின்றோம். பிரதம சிவாச்சாரியாராக இருக்கின்ற சிவபிரம்மஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் இப்போது பிரதான தர்ப்பை கூச்சத்தையும் மாலைகளையும் அங்கே அணிவித்து சிவபரம் பொருளை உருவேற்றி இருக்கிறார்கள். இந்த சமாதி லிங்கம் மாமாங்கேஸ்வர லிங்கமாக எங்களுடைய பிரதம குருக்களார் அவர்களாலே மனமுவர்ந்து கொடுக்கப்பட்டது இந்த லிங்கம். அந்த லிங்கத்துக்கு தான் இப்போது இங்கே அபிஷேகம் நடைபெறுகிற காட்சியை நாங்கள் கண்டுகளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பெருமானுடைய பெருந்தனிப்பெருங் கருணை என்று சொல்ல வேண்டும். அது சுவாமியினுடைய மேலான பரம்பொருளுடைய விஷயம். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், யமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடல இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிபோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன்ன செங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாமன்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே என்று அப்பர் சுவாமிகள் பாடியது போல நாங்கள் யமனுக்கு அஞ்ச மாட்டோம், பார்வதி பரமேஸ்வர் இருக்கிறார் என்று வேண்டிக் கொண்டு செல்லத்துர சுவாமிகளுக்கு அரோகரா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அற்புதமாக இப்போது மகாலிங்கத்துக்கான அந்த அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதி அற்புதம் வாய்ந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்திலே மாமாங்கேஸ்வரம் என்று ஆகும் என்பது போல அந்த செல்லத்துரு சுவாமிகளுடைய சிரசிலே அதி அற்புதமாக எழுக்கோலம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த லிங்கப்பெருமானுக்கான அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே ஆவுடையாரிலே மனோன்மணி அம்பிகை எழுந்தருளி அருள் புரிகின்றார். லிங்கத்திலே சிவபரம்பொருள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த லிங்கத்திலே பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் என்று சொல்லப்படுகிற முப்பெரும் சுவாமிகளும் எழுந்தருளி இருக்கிறார்கள். சிரசு பகுதியிலே ருத்ரபாகமும், லிங்கத்தினுடைய நடுப்பகுதியிலே விஷ்ணுபாகமும், லிங்கத்தினுடைய அடிப்பகுதியிலே பிரம்மபாகம் சிருஷ்டிகர்த்தாத்துவ மூர்த்தியும் எழுந்தருளி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கே சுவாமிகள் செல்லத்து சுவாமிகளுடைய சிரசு இருக்கிறது. 1997 புரட்டாதி மாதம் இன்றையது போல திருவாதிர நட்சத்திரத்திலே தான் சுவாமிகள் சமாதி அடைந்தார்கள். அது யாருக்கும் கிடைக்காத பெரும் பேறு. இந்தியாவிலே அங்கே திருவண்ணாமலைக்கு ரமண மகர்ஷியிடம் ஓடு கூட போய் இருந்து தியானம் தபம் செய்தவர், 25 மேலே இந்தியாவிலே யாத்திரைகள் செய்தவர், ஈழத்திலும் பல இடங்களுக்கு யாத்திரை செய்தவர், எத்தனையோ அடியவர்களுடைய நோய்கள், பிணிகள், வியாதிகள், துன்பங்கள், பஞ்சம், பசியெல்லாம் நீக்கி வாழ்வளித்த பெருமான் இந்த செல்லத்துரு சுவாமிகள், நடமாடும் சித்தராக திரிந்த யோர் சுவாமிகள், குடை சுவாமி, இந்த அற்புதம் வாய்ந்த தியான பயிற்சி நிலையத்தை அமைத்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு வழி செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் மங்களகரமாக நினைத்து கொள்ள வேண்டும். இங்கே செல்லத்துரு சுவாமிகளுடைய சமாதிக்கும் அங்கே வேட்டி வஸ்திரம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது, மலர் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது, அதே நேரம் சிரசிலே ருத்ராட்சம் அணியப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பை கூட நாங்கள் அவதானிக்கின்றோம். அது ஒரு பெருமை மிக்க ஒன்றாகும். அந்த அப்படி எழிலார்ந்த ஒரு புண்ணிய பூமியிலே சுவாமிகள் இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமான் இன்றைக்கு மனமகிழ்ந்திருக்கிறார். 25 வருட பூர்த்தியிலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவது தனிப்பெரும் பேறு என்று சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஓம் நம சிவாய் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவர் மாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று திருமூலர் சொன்னார். அரோகரா, இதோ பஞ்சாரார்த்தி தீபத்திலே பெருமானுடைய தனிப்பெரும் சிறப்புகளை நாங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பார்வதி பரமேஸ்வரருக்கு அரோகரா, சிவனுடைய பெருமருள் அரோகரா. குறித்த உருவமும் கோபச்ச வாயில் குமன் சிரிப்பும், பனித்த ஜடையில் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும்,
இனித்தமுடைய எடுத்தவற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தை மனித பிறவியும் வேண்டுவதோ இந்த மாநிலத்தை. அற்புதமாக இந்த சிதம்பரக்கோட்டில் அருள் புரிந்தொன்றிருக்கிறார். இப்போது வேதாந்தமட சுவாமிகள், சிவகுருநாதபிட சுவாமிகள், வேத வித்யாசாகர சுவாமிகள் இப்போது இங்கே பஞ்சாராத்தி காண்பிக்கிறார்கள். சித்தர்களை சித்தர்கள் அறிவார்கள். அவரும் எங்களுடைய தென்மராட்சியிலே கல்வயலை புறப்படமாக கொண்ட மட்டுவில் தென்பகுதிக்குரியவர். இவர்கள் எங்களுடைய புண்ணிய பூமியாகிய இந்த தென்மராட்சியிலே பிறந்த சுவாமிகள். அருள் சுவாமிகளும் தென்மராட்சியிலே தோன்றியவர். ஆகவே இங்கே இந்த தென்மராட்சி பதி பல சித்தர்களுடைய சமாதிகளையும் இவருள் சம்மதம் என்று நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய அரோகரா சிவ சிவ என்றிட தீவினை மாடும் என்று சொன்னார்கள். ஆகவே அதெல்லாம் சிவனுடைய தனிப்பெருங்கருணையாக நாங்கள் நினைத்து கொண்டு இப்போது பிரதம சிவாச்சாரியார் சிவபிரம்மஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் அங்கே எல்லோருக்கும் புஷ்பம் கொடுக்கிறார்கள். அந்த புஷ்பத்தை சிவலிங்க பெருமானுடைய பாதார விந்தங்களிலே அர்ச்சித்து பேரருளை நாங்கள் எல்லோரும் பெற்று உய்ய வேண்டும். அடியவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிற தனிப்பெரும் சிறப்புகளை நாங்கள் கண்டுகளிக்கின்றோம். சரியாக 7:07 இந்த புண்ணிய நேரத்துக்குள்ளேயே குருக்களையா அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். பெருமானுடைய திருவருளோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாண திருநாட்டிலே இருந்து உலகமெங்கும் பல ஆலய நிகழ்வுகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக படங்களை ஒளிப்பதிவுகளை செய்து வழங்கி கொண்டிருக்கிற சிவன் டிவி நிறுவனத்தினர்கள் அன்பர்கள் இங்கே வருகை தந்து இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை எல்லாம் மிகவும் பக்திபூர்வமாக ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேகத்தின் ஊடாக என்று அடியவர்கள் எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பஞ்சம்பதி எல்லாம் வராமல் துன்பங்கள் துயரங்களில் இருந்தெல்லாம் எங்களை விடுவித்து செல்லத்துரு சுவாமிகள் வாழ்வழிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் எல்லோரும் இப்போது பக்திபூர்வமாக இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கையில் அவர்கள் புஷ்பங்களை ஏந்தியிருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் பாடியது போல சலம்புவோடு தூபம் மறந்தறியோம், தமிழோடு இசை பாடல் மறந்தறியோம் என்று அவர்கள் அந்த பூக்களை கையிலே எடுத்துக்கொண்டு செல்லத்துரு சுவாமிகளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சிவசிவ என்று சொல்லி அந்த பெருமானுடைய பாதார விந்தங்களிலே புஷ்பங்களை அர்ச்சித்து பேரருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானுடைய திருவருளோடு வையவெங்கும் வாழ்விக்க வேண்டும். மாதற்புற கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் பூவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு பருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த பெருமானுடைய திருப்பாதங்களை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம். இங்கே போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் என்று சொல்வதற்கேற்ப அவர்கள் வரிசையாக புஷ்பங்களை சுவாமிக்கு சாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்பாளுடைய திருவருளை கேதார கௌரி விரதம் நடைபெறுகிற நாள், அந்த நல்ல நாள காலத்திலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அது திருவருள் ஓங்குகின்ற தனிப்பெரும் காட்சி என்று சொல்ல வேண்டும். அர்த்தநாரீஸ்வர நிலை அம்பிகை அடைந்து கொண்ட காலம் இந்த கேதார கௌரி விரத காலம். இங்கே லிங்கத்திலே சிவமும் சக்தியும் ஐக்கியமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான காட்சி எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய காட்சி. தொடர்ந்து இங்கே லிங்கத்துக்கு ஏட பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளையெல்லாம் கூட நாங்கள் கண்டுகளித்து பேரானந்தம் அடைவதற்கு திருவருள் கூடிக்கொண்டிருக்கிறோம். இப்போது நைவேத்தியம் சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செலத்துரு சுவாமிகளுடைய சிந்தனைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நம்பினவர்களுக்கு நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன் என்பது செலத்துரு சுவாமிகளுடைய மிகப்பெரிய திருப்பெரு வாக்கியமாக இருந்தது. செல்லப்பா சுவாமிகள் அங்கே தேரடி சித்தராக இருந்த நல்லூரில் இருந்த செல்லப்பா சுவாமிகள் ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போதோ முடிந்த காரியம், முழுதும் உண்மை, இப்படியெல்லாம் சொன்ன மகாவாக்கியங்கள் போல
இங்கே இந்த செல்லத்துரு சுவாமிகள் சொன்ன மகாவாக்கியம், நம்பினான் நடராஜன், நம்பாதவர்களுக்கு யமராஜன் என்று சொல்லிக்கொண்டே திரிவார். நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்தால் நடராஜ பெருமான் அருள் புரிவார். இந்த நடராஜ பெருமானுடைய கோவில் சிதம்பரம், அதுதான் எங்களுக்கெல்லாம் இருதயஸ்தானம் என்று கோவில் என்று அழைக்கப்படுகிற பெருமைக்குரியது. கோயில் இப்போது பல ஆலயங்களை தேவஸ்தானம் என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோயில் என்பதுதான் எங்களுடைய தமிழ் சைவ பாரம்பரியத்திலே சரியான இது. கோயில் என்றால் அது சிதம்பரம். அந்த சிதம்பரத்தினுடைய அம்சமாக இங்கே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த சிதம்பர கொட்டில், இது சிதம்பர கொட்டில் என்றுதான் செல்லமாக அழைக்கிறார்கள். செல்லத்துரு சுவாமிகள் கட்டிய அந்த சிரட்டையிலே செய்யப்பட்ட விபூதி போடுகிற அந்த பொட்டலங்கூட இங்கே இந்த சிதம்பர கொட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்குள்ளே விபூதி எடுத்துத்தான் எல்லோரும் அணிவார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு சிறப்பை நாங்கள் இந்த வேளையிலே கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே இங்கே பல அருளாளர்கள் வந்து பெருமானுக்கு இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபாடுகள் பெருமானுடைய திருவருளோடு நடைபெறுகின்ற ஒரு ஒன்று. நாங்கள் நினைச்சு எதுவும் நடைபெற முடியாது, இறைவன் நினைக்க வேண்டும். இறைவன் நினைத்தால் எல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் இறைவனுடைய திருவருளோடு இந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் எல்லோரும் அங்கே புஷ்பங்கள் கொடுத்து பெருமானுடைய திருவருளை, இந்த தனிப்பெரும் சிறப்பை செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கந்தப்பெருமானுடைய இந்த தலத்துக்கு ஈசானத்திலே, ஈசானம் என்றால் அட்டதிக்கு பாலகர்களிலே சிவனுக்கு சமனானவர் என்பது பொருள். அந்த வகையிலே அந்த ஈசானத்திலே இருக்கிற சுவாமியாக இந்த சுவாமி இருக்கின்ற ஒரு இந்த சமாதி இருக்கின்ற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி வீதிவலம் வருகிற போது இந்த செல்லத்துரு சுவாமிகளுடைய சமாதியில் இருந்து திருக்கதவு திறக்கப்பட்டு அங்கே கந்தப்பெருமானை சமாதி தரிசிக்கின்ற ஒரு அதி அற்புதம் இருக்கிறது. அந்த தனிப்பெரும் சிறப்புகளை நாங்கள் இந்த தலத்திலே கண்டுகொண்டிருக்கிறோம். பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனைப்படுகிறோம். இந்த மகா கும்பாபிஷேகம் உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்கெல்லாம் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் சுபிட்சமும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறோம். தொடர்ந்து பூஜை வழிபாடுகளை நீங்கள்
மந்திரமும் தந்திரமும் பரந்துமாகி தேரானோய் தீர்த்தருளவல்லாதன்மை திரே புறங்கள் நீகள சிலரை கொண்ட போராதானை உள்ளிருக்கும் Thank you.
ஏதோர் மலைகளாலும் பெரிய வெவ்வொருவரும் மயிலும் வாழ்க ஏதோர் மாறுதுண்ட வேட்படை வாழ்க கண்ணான் கொய்யில் யார் வாழ்க வாழ்க எப்போதமெல்லாம் சமாதி கோவிலே நாங்கள் முன்பு வருகிற காலத்திலே ஒரு பொட்டில் கோவிலாக மிகவும் சிறிய ஒரு நிலையிலே இருந்த இந்த சமாதியை கூடக்கூடிய இடம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயமாக வளர்ந்து அடைந்திருப்பதை பார்க்கின்ற போது அந்தன சிவாச்சாரியாராக விளங்குகின்ற சிவபிரம்மஸ்ரீ சோமாஸ்கந்த குருக்களையா அவர்கள் இப்போது பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வரோ அகஜானன பத்மார்க்கங்கஜானன மகர்ணி சமனே கதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே ஷடானனம் குங்குமரத்த வர்ணம் மகோரசம் திவ்யமயூரபாகம் பிரம்மண்ய தேவம் சுரசைன்யநாதம் குகம் சதாகம் சரணம் பிரபத்தே. திருவருளும் குருவருளும் பொலிந்து நிற்கின்ற தென்மராட்சிப்பதியிலே அண்மைக்காலத்து பல சித்தர்களை உய்வித்து இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் பூமியாகி இருக்கின்ற சிவபூமி திருமூலர் பூமி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற எங்களுடைய இலங்கைத்தீவிலே வரலாற்று சிறப்புமிக்க பல சித்தர்கள் இருந்து மறைந்து அவர்கள் காட்டிய வழியிலே பல சிறப்புகளோடு மக்கள் எல்லோரும் இன்புற்று பெருவாழ்வதுக்கு ஆளுவதற்காக இப்படியான சித்தர்களெல்லாம் தோன்றி அந்தந்த காலத்திலே நிகழுகின்ற நிகழ இருக்கின்ற சில அசௌகரியங்களையெல்லாம் நிவர்த்தி பண்ணி எடுத்து கூறி அதையெல்லாம் வழிநடத்தி எல்லோரையும் இந்த சைவ சமயத்திலே தலை தூங்குவதற்கும் சைவத்தை வளர்ப்பதற்கும் தங்களால் என்ற பணிகளை எல்லாம் ஆற்றி பல சித்தர் மரபுகள் இங்கே இருக்கின்றன. யோகசுவாமிகள், கடசுவாமிகள், குடசுவாமிகள் என்று, செல்லப்பா சுவாமிகள், வேதாந்த வட சுவாமிகள், நல்லையிலே சுல்லஸ்ரீ குருமகா சந்நிதானம், இப்படியெல்லாம் பல சித்தர்களெல்லாம் இருந்திருக்கின்றார்கள், சுவாமிகளும் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அண்மை காலத்திலே எங்களுக்கு நன்கு தெரியப்பட்டவரும் பல சித்து அள்ளி வீசினவர்களுமாகிய செல்லத்துறை சுவாமிகளுடைய இந்த சமாதி நிலையம் வரலாற்று சிறப்புமிக்க மன்னங்குறிச்சி கந்தசாமி கோவில் ஆலயத்திலே ஈசான மூலையிலே ஒரு குருவருளோடு திருவருள் பொழிவதற்கு இப்படியான ஒரு நிறைமங்கலமான ஒரு சித்தருடைய சமாதி இருப்பதென்பது மிக பொருத்தமுடையதும் நிறைவானதும் நீங்கள் செய்த தவப்பயணம், இந்த கிராமம் செய்த தவப்பயன். ஏனென்று சொன்னால் ஆயாதி சிற்ப ரகசியத்திலே ஒரு ஆலய ஒரு கிராமத்திலே என்னென்ன ஆலயங்கள் எங்கெங்கே இருக்க வேண்டும் என்று விதந்து கூறப்படுகின்றது. அந்த வகையிலே ஈசான மூலையிலே இருக்கின்ற விநாயகராலயம், சித்தர் பீடம், சித்தராலயம், முருகன் ஆலயம் எல்லாம், விநாயகராலயம் எல்லாம் பொலிவு கண்டு இருப்பது தென்மராட்சியிலே வரலாற்று சிறப்பு மிக்கது. ஏனென்று சொன்னால் தென்மராட்சியிலே சைவமும் தமிழும் பின்னிப்பணைந்தது, கந்தபுராண கலாச்சாரத்தை இன்று வரைக்கும் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பூமி. பலவிதமான இன்னல்கள் வந்தாலும் அதுகளையெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஆற்றல் படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு திருவருள் சிறப்பு தென்மராட்சிக்கு இருக்கின்ற அந்த தென்மராட்சியிலே இப்படியான அண்மை காலத்திலே எங்களோடு வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தருடைய நினைவாலயத்தை பல கோடி ரூபாய் செலவிலே எங்களுடைய பெருமதிப்புக்குரிய செல்லத்து சுவாமிகளுடைய பூரணமான அருளாசிய வேண்டி நின்ற தட்சிணாமூர்த்தி பூமகள் குடும்பத்தினரும் அவர் சார்ந்த புத்திரர்கள் பௌத்திரர்கள் சச்சந்தானத்தர் கஜேந்திரன் மைதினி போன்ற தம்பதிகளுடைய பூரணமான ஒரு நிறைமங்கலமான தெய்வீக பொலிவு கண்ட திருவருள் கூடிய பணங்களெல்லாம் இங்கே வந்து
பல ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நிறைவு செய்யப்பட்ட இந்த தியான மண்டபத்திலே இன்றைய சுவாமிகளுடைய விருப்பத்துக்கிணங்க விநாயகரும் சிவபெருமானும் பிரதிஷ்ட செய்யப்பட்டு பொலிவு கண்டிருக்கின்றார். 25வது வருஷத்திலே அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே சில விஷயங்களையெல்லாம் நினைத்து கொண்ட மாத்திரத்திலே நிறைவு செய்வதில்லை. அதற்கெல்லாம் ஒரு காலம் வேண்டும் என்பதை இறைவனே சுட்டினி காட்டியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் 25 வருஷம் செல்லும் ஒரு மனிதன் விட்டு சென்ற, ஒரு சித்தர் விட்டு சென்ற, ஒரு பெரியவர்கள் விட்டு சென்ற சிந்தனைகளெல்லாம் நிகழ்வதற்கும் செயல்படுவதற்கும் 25 வருடம் செல்லும் என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆகவே அந்த பெரிய மகானுடைய திருவருளும் சித்தும் இன்றைக்கு பொலிவு கண்டிருக்கின்றது. அந்த பொலிவினாலே நாங்களெல்லாம் மகிழ்வடைந்து எல்லோரும் இன்புற்று பெருவாழ்வு வாழ விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் பார்வதி பரமேஸ்வர சமேத பரமேஸ்வரன் இந்த சமாதி சித்தர் பீடத்திலே இருக்கின்ற விநாயகருக்கு மகாகணபதி என்றும், சித்தர் பீடத்திலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு பார்வதி பரமேஸ்வரன் என்றும் நாமங்கள் சூட்டப்பட்டிருப்பது இன்றைய தொடக்கம். ஆகவே அடியவர்களெல்லாம் வழிபடுகின்ற பொழுது செல்லத்து சுவாமிகளுடைய திருவருணாலே நீங்கள் எல்லாம் இன்புற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இந்த திருப்பணிகளையெல்லாம் நிதி வழங்கி இது செய்ய வேண்டும் என்று சிந்தித்த அந்த திருவருளோடு குருவருளும் கிடைக்கின்ற பெரியார்களுக்கெல்லாம் மேலும் மேலும் சுவாமிகளுடைய திருவருள் கடாற்றம் என்றென்றும் கிடைக்க வேண்டும். இன்னும் பொலிவு கண்டு எல்லோரும் இன்புற்று எல்லா நாட்டிலே இருக்கின்ற சைவ அடியார்களும் பெருவாழ்வு வாழுவதற்கு இந்த இன்றைய தினம் அடிகோல வேண்டும் என்றும், இன்றைய தினத்தினுடைய நிறைவான விழாவிலே பல சித்தர்கள் இந்த வாழ்ந்திருக்கின்றனர். பொன்னாலே வரதராஜ பெருமாளிலே பின்னுக்கு ஒரு சித்தர் சுவாமிகள் இருக்கின்றார். அவருடைய சமாதியிலே சிவலிங்கம் இருக்கின்றது. பொன்னம்பலவாணேஸ்வரர் என்ற பெயர் இருக்கின்றது. பெரிய பெரிய அடியவர்கள்லாம் இன்றைய தினம் கூட வந்து தரிசித்து வழிபாட்டு செல்லுகின்றார்கள். ஒரு பெரிய ஆலயத்துக்கு பக்கத்திலே ஒரு சித்தர் பீடம் இருப்பது தொன்மையானதும், அது திருவருளாலே வேண்டப்படுகின்றதும். எல்லா ஆலயத்திலையும் எடுத்து பாருங்கள் நீங்கள், எல்லா ஆலயங்களிலுமே ஒரு சித்தர் பீடத்தினுடைய சமாதி அங்கே இருக்கும். அந்த சமாதி இருக்கின்ற பொழுது, சித்தர் பீடத்தினுடைய சித்தம் இருக்கின்ற பொழுது அந்த தெய்வீகம் குருவருளும் திருவருளும் அள்ளி வீசிக்கொண்டிருக்கின்றன. நல்லூர் பதியிலே பாருங்கள், யோகசுவாமிகள் இருந்த ஒரு பெரிய தலம். அது மட்டுமல்லாமல் கடசுவாமிகள், குடசுவாமிகள், செல்லத்துர சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள் அந்த வேதாந்த மடத்திலே, வேதாந்த மடத்தை மிளிர்வது அதனுடைய எடுத்துக்காட்டெல்லாம் ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஆனால் வேதாந்த மடத்தினுடைய சிறப்பு தென்மராட்சியிலே மட்டுவிலே அது வேதாந்த மடத்தினுடைய ஒரு கிளமடமும் இருந்தது. அந்த கிளமடத்தினுடைய தொன்மையும் இன்றைக்கும் அந்த அதிலே காணி இருக்கின்றது, வேதாந்த மடத்தின் காணி. அந்த வேதாந்த மட காணி என்று இன்னும் பெருமிசாக சொல்லுகின்றார்கள். ஆகவே வேதாந்த மடத்தினுடைய சுவாமிகளுடைய பேரர்களும் அந்த இடத்திலே இருந்தது. அந்த வேதாந்த மடத்துக்கும் எங்களுடைய செல்லத்துர சுவாமிகளுக்கும் எனக்கும் பல தொடர்புகள் இருக்கின்றது. அதையெல்லாம் இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் இன்னும் வருகின்ற காலத்திலே சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு குறுகிய காலத்திலே இந்த தியான மண்டபத்தினுடைய அத்திபாரம் விடப்பட்டு 8-9 மாதத்திலே நிகழ்வு நிறைவேறியிருக்கின்றது என்பது குருவருளும் திருவருளுமே அன்றி நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. இதிலெல்லாம் இந்த 2 வருஷமாக ஒரு தொற்று நோயினாலும் நாங்கள் பீடிக்கப்பட்டிருந்தோம். அந்த நோய் எங்களை பீடித்திருக்கின்ற பொழுது முதல் மார்ச் மாதத்திலே ஸ்ரீலங்காவிலே ஒரு ஊரடங்கு சட்டம் போட்ட உடனே எல்லாருக்குடைய மனமும் மாறிவிட்டது. இது என்ன கரைச்சல், இப்படி ஒரு இது, இதிலேருந்து நாங்கள் மீள்வோமா, மீண்டு எங்களுடைய இயல்பு நிலைக்கு வருமோமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இனிமேலும் வரும், நீங்கள் நிற்க தேவையில்லை. இதெல்லாம் முடிஞ்சு விட்டது, நாங்கள்லாம் சௌகரியமாக இருக்கணும், யுத்தம் முடிந்து விட்டது என்று சொல்லித்தான் நாங்களெல்லாம் எங்களுடைய பழைய பண்பாட்டு விழுமியங்களையும் கலாச்சார விழுமியங்களையும் புராண விழுமியங்களையும் திருவள் சித்தங்களையும் இப்படியான சித்தர்களுடைய வழிகாட்டல்களையும் அவர்களுடைய நெறிப்படுத்தல்களையும் நாங்கள் நழுவி விட்டு விட்டு எல்லாம் விஞ்ஞான ரீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த உலக தொற்று நோய் எங்களை வந்து சம்பவித்தது. இனி எங்களுக்கு ஒரு தரமில்லை. நாங்கள்லாம் ராஜாண்டிருந்த காலத்திலே
எல்லாரையும் அடியவராக்கி கொண்ட ஒரு பெரிய சிறப்பு இந்த தொற்று நோயினால் ஏற்பட்டது. அது மாதிரி வேறு வேறு விதமான ரூபங்கள் எல்லாம் மாறுபடலாம். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி எப்படி ரூபம் எடுக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. இறைவன் பஞ்சபூத வடிவமாக இருக்கின்றான். இறைவனை வழிபட்டு நாங்கள் இனிமேல் பிறவி வேண்டாம் என்று வேண்டுவதற்குத்தான் இந்த மானுட ஜாக்கி எடுத்திருக்கின்றோம். கல்விக்காக அல்ல, செல்வத்துக்காக அல்ல, பொருள் பலன்றம் ஈட்டுவதற்காக இல்லை என்பதை எங்களுடைய செல்லத்துர சுவாமிகள் உங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இருக்கின்றவர்கள் அறத்தை ஓங்குகின்றவர்கள், மங்களகரமாக வாழ்கின்றவர்கள். நீங்களும் இந்த மங்களகரமாக சௌபாகியமாக வாழுகின்ற பொழுது சித்தர் காட்டிய நெறியிலும் வழியிலும் எங்களுடைய ஆரம்பநாமலர் பெரியார்கள் காட்டிய நெறியிலும் வாழ்ந்து எங்களுடைய அடுத்த சந்ததியரையும் நாங்கள் வாழ வைத்து எல்லோரும் இன்புற்று பெருவாழ்வாழ எல்லாம் வல்ல இந்த இடத்திலே அருளாட் செய்கின்ற செல்லத்துர சுவாமிகளுடைய திருவருளும் குருவருளும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருள் கடாட்சமும் வல்லபாம்பா சமேத மகாகணபதி விக்கினேஸ்வரருடைய கிருபா கடாட்சமும் எல்லாம் வல்ல கலியுக குரவராகிய நெல்லிக்கிணத்தடி முருகப்பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கங்கரியமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசி கூறி அமைகின்றேன். கரகர நம பார்வதீபதையே திருப்பாத கமலங்களையும் வணங்கி இந்த தியான நிலையத்தினுடைய கும்பாபிஷேக கிரியைகளை சிறப்பாக நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற குருக்களையாவினுடைய பாதம் பணிந்து இந்த தியான நிலையத்தினுடைய பொறுப்பாளராகவும் அங்கே பணியாற்றுகின்ற அருள் சுவாமிகள் ஆகியோருடைய பாதங்களையும் ஏனைய அந்தன பெருமக்களுடைய பாதங்களையும் இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களையும் வணங்கி இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈழவள நாடு சித்தர்களாலே ஆட்சி செய்யப்பட்டு சித்தர்களுடைய அருளாட்சிக்கு உட்பட்டு அவர்களாலே வழிப்படுத்தி நெறிப்படுத்தப்பட்டு இன்றைய இந்த காலகட்டத்திலே அவர்களுடைய அருளாசியே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அடியேனும் சித்தர்களுடைய சமாதி ஆலயம் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே இருப்பவன் என்கின்ற அந்த எண்ணத்தினாலே சொல்கின்றேன், சமாதி ஆலயங்கள் இருக்கின்ற இடங்கள் மிகவும் ஒரு ஆன்மீக அலை பொருந்திய இடங்கள். அது உணர்வதற்கு உரிய இடம், நாங்கள் சொல்லி முடியாது, உணர்ந்து கொள்ளவே முடியும். அவ்வாறான இந்த இடத்திலே கும்பாபிஷேக கிரியைகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பொதுவாகவே கும்பாபிஷேகம் என்றாலே அன்றைய தினம் சகல தேவர்களும் அந்த இடத்திலே கூடிவிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெரிய குருக்களையாவினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சித்தர் பரம்பரையிலே வந்த கடைச்சுவாமிகள் தொடக்கம் இற்றைய காலம் வரைக்கும் இந்த யாழ்ப்பாணத்திலே தென்மராட்சி பொதுவாகவே சொல்லுவார்கள் சைவ சமய பாரம்பரியம் கொண்டது, அந்த வழிபாட்டு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கிராமம். அடியேனும் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்தவன்தான். அந்த வகையிலே எங்களுடைய சித்தர்கள் பரம்பரையிலே செல்லத்திரை சுவாமிகள் இந்த ஆச்சிரமத்தினுடைய சுவாமிகள் பல சுவாமிகளை சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய வரலாற்று புத்தகத்தை பார்க்கின்ற போது அறிந்தேன், சாந்த சுவாமிகள் என்று பெரிய ஜோகர் சுவாமியோட சீடர் அப்படியே பலவரை சந்தித்திருக்கிறார்கள். ஆக அந்த சுவாமிகளுடைய அருளாட்சி எங்களுக்கு நிச்சயமாக எப்போவும் கிடைக்கும். இப்போ 25 வருடங்கள் என்கின்ற போது அவருடைய அருள் இன்னும் பெருகி உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய விருப்பின் பேரிலே இங்கே விநாயகர் சிலையும் லிங்கமும் வைக்கப்பட்டதாக சொன்னார்கள். இந்த அளவிலே இது இருந்தால் மிகவும் நல்லது. இதைவிட பெருப்பிக்காமல் சுவாமிகளுடைய விண்ணப்பத்தின்படி நீங்கள் செய்கின்றீர்கள். ஏனென்றால் சமாதி ஆலயங்கள் எப்போதும் சமாதி ஆலயங்களாகவே இருக்க வேண்டும். அங்கே சமாதி வழிபாடுகள் தான் முக்கியத்துவம். அந்த சமாதி வழிபாடுகள் செய்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏனென்றால் அங்கே எங்களோட இடத்துக்கு வார அடியவர்கள் முதலிலே வரும்போது மனச்சஞ்சலங்களோடு பல்வேறு கஷ்டங்களோடு வருவார்கள். தொடர்ந்து ஓரிரு முறை வந்து சென்றதன் பின்னர் அவர்கள் தாங்களாகவே சொல்லுவார்கள், நிறைய மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. அவ்வாறு இங்கே சமாதியாக இருந்து அருள் செய்கின்ற செல்லத்துறை சுவாமிகளுடைய அருளும் விநாயகப்பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய திருவருளும் பெரம்பலூருடைய பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த
பூமியிலே அனைவரும் நோய் நொடியின்றி சந்தோஷமாக நிறைவாழ்வு வாழ வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனையும் குருமாரையும் செல்லத்துறை சுவாமிகளுடைய திருவடிகளையும் பணிந்து நல்லாசை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அது ஒரு வித்தியாசமான அம்சம். இந்த ஈழவள நாடு முழுவதும் திருமூலர் திருமந்திரத்திலே சிவபூமி என்று ஏன் குறிப்பிட்டார் என்றால், இந்த சித்தர்களுடைய யோகிகளுடைய ஞானிகளுடைய லிங்கங்கள் பிரதிஷ்டப்பட்ட ஒரு புண்ணிய பூமி இந்த பூமி. அதனாலே தான் அப்படி ஒரு பெருமை சிவபூமி என்று சொல்லப்பட்டது. அந்த பெருமைக்குரிய இந்த பூமியிலே நாங்கள் பிறப்பதற்கும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கும் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த வகையிலே உண்மையிலே இந்த சமாதி ஆலயம் எப்போதும் சுவாமிகள் சொன்னது போல் சமாதி ஆலயம் பஞ்சபூதங்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று. அதே போல் இந்த லிங்கம் வந்து வெளியிலே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குரு அருக்கோ விநாசித்தம்பி ஐயா அவர்கள் தனக்கு சமாதி செய்வதற்கு முன்பே இப்படித்தான் எளிமையாக நாலு தூண் போட்டு மேலே ஒரு தகரம் போட்டு எல்லா பக்கமும் காற்று பிடிக்கக்கூடிய வகையிலே சமாதி லிங்கம் வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். விபூதியும் உப்பும் போட்டு செய்வது சுவாமியினுடைய 25 வருஷம் 32 வருஷம் பூமியிலே பூமி அசைவோ அல்லது வெடிப்போ எதுவும் நடக்காமல் இருந்தால் அவர்களுடைய உடல் லிங்கமாக மாறிவிடும் என்று திருமந்திரம் தொடக்கம் பல நூல்கள் சொல்லுகிறது. ஆங்கிலத்தை அதை பொசில்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த லிங்கமாக மாறிய பின்பு சிரசிலே இருந்து லிங்கம் வளரும் என்று சொல்லுவார்கள். ஆகவே சுவாமியுடைய உந்து இயல்பை தடி போற்றுகின்றேனே. உதிக்கின்ற செங்கதிருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே எல்லாம் வல்ல என்னை ஆட்கொண்ட குருநாதன் திருவடிகளை வளர்த்தி நெல்லிமரக்கந்தன் பாதந்தொழுது வழிகாட்டி இன்று இந்த மாபெரும் கும்பாபிஷேக நிகழ்வை நடத்திய எங்கள் குருக்களையா அவர்கள் பாதத்தை தொட்டு உறுதுணையாக நின்று இன்னும் வழிகாட்டிய ஐயா வேலாயுதம் ஐயாவுடைய ஆசியையும் வேண்டி உண்மையிலே எதிர்பாராத விதமாக நாங்கள் தொண்டுநாத சுவாமி அவர்களை சந்திக்க சென்றிருந்த போது கடந்த குருபூஷை விழாவுக்கு அவர்கள்லாம் எங்களை தூண்டி சுவாமிகளுடைய ஒரு நூலை அவருடைய இதை நீங்கள் வெளியிடுங்கள் அது தான் உதவி செய்கிறேன் என்று எங்களை தூண்டி கடந்த ஆண்டு குருபூஷ விழாவை ஐயா மிக சிறப்பாக நடாத்தி வைத்து அந்த நூலையும் வெளியிட்டு வைத்த நிகழ்வை சுவாமிகள் இங்கே ஆச்சிரமத்திலே வாழ்ந்த காலந்தொட்டு இன்று வரையும் சுவாமியின் உள்ளத்தை கவர்ந்தவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் வைத்தியராக இருந்தவர் தட்சிணாமூர்த்தி பூமகள் மறைமுகமாக இப்பொழுதும் ஆண்டுக்காண்டு சுவாமிகளுடைய இந்த தியான நிலையத்துக்கு தன்னாலி என்ற பணிகளை செய்து கொண்டிருந்த அவருடைய 2வது மகளாகிய கஜேந்திரன் மைதிலி அவர்கள்தான் இந்த நிகழ்வை கண்டு சுவாமிகளுடைய நிலையத்துக்கு தொடர்பு எடுத்து தங்களுக்கு தெரியாது சுவாமி சின்ன தங்கள் சிறுபிள்ளையிலேயே தங்களுக்கு வந்து அவர் தந்த ஆசியும் அவற்றை அருளால் நாங்கள் இன்று நிறைவாக இருக்கிறோம். ஆகவே சுவாமியினுடைய நிலையத்தை நீங்கள் ஏன் இப்படி என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடிஞ்சதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தூண்டி அந்த பொறுப்பை தாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த மன்னங்குறிச்சி பதியிலே சுவாமியுடைய தியான நிலையம் ஒரு எங்களுடைய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் பட்டாத ஒரு வடிவம் பெற்று நாங்கள் ஒரு முழுமையான ஒரு தியான நிலைய மண்டபத்தை எங்களுக்கு சுவாமி அவர்களூடாக நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அந்த அரிய தொண்டுகளை எல்லாம் எனக்கு நேரகாலம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த தொண்டு செய்த அன்பர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் சுவாமியினுடைய திருவடி பேறு கிடைக்க வேணும், குருவருளும் திருவருளும் கிடைக்க வேணும். அந்த பெரும் இந்த தர்ம நிதியை தந்து இந்த பெரிய ஒரு தியான மண்டபத்தை உருவாக்கி அவர்களுக்கு சுவாமி தான் அவர்களை ஆசீர்வதித்து என்றென்றும் நுடூழி வாழ அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது சிறிய இந்த ஆசி செய்தியை நிறைவு செய்கிறேன். இத்துடன் இந்த ஆசூர நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. உலகமெங்கும் வாழ்கின்ற அன்பர்கள் செல்லத்துறை சுவாமிகளுடைய திருவருளோடு ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் புகழ் சௌபாக்கியங்கள் நிறைவாக பெற்று நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டு ஈழத்திருநாட்டிலே இந்த பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எரிபொருள் பிரச்சனைகள் நீங்கி ஆலய வழிபாடுகள் கூட இதனாலே பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறது. அந்த நிலைமைகள் கூட மாறி நாங்கள்
வளமாக வாழ வேண்டும். ஆனால் பஞ்சம்பசி வந்தாலென்ன, பாறை வெந்தாலென்ன, தென்மராட்சி ஒரு காலம் அஞ்சாது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் தென்மராட்சியில் இறைவன் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் தந்திருக்கிறான். தேங்காயோ மாங்காயோ நெல்லோ எல்லா வளமும் நிறைவாக தந்திருக்கிறான். ஆனாலும் நாங்கள் மற்ற இடத்திலே வாழ்ற உயிர்கள் துன்பப்படுவதை பார்க்க எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே செல்லத்துறை சுவாமிகள் இந்த கும்பாபிஷேகத்தினூடாக எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுகளை நேரடியாக ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிவன் டிவி நிறுவனத்தினர்களுக்கும் செல்லத்துறை சுவாமியுடைய திருவருள் நிறைய கிடைக்க வேண்டும். தொண்டர்கள், அன்பர்கள், எல்லா வகையிலும் உதவிகள் வழங்கிய எல்லோருக்கும் இறைவன் பார்வதி பரமேஸ்வரனும் செல்லத்துறை சுவாமிகள் நிறைவாக அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
Satyo Yadadivam Darshayami
வேலை
சிவாய நமஹ ஆதாரவிந்த ஓம் சிவஸ்வரூபம் கீர்த்தி தயாளவர்தனம் கத்த ஆயுஷ்மான் கீர்த்திமான் பவந்து சிவாய நமஹ ஆதாரவிந்த குருதிக அலங்கார தீபம் தரிசயாமி சர்வம் தாரயாமி சர்வதீபம் தரிசயாமி சர்வே சர்வே பவே பவே நாகிரிவாதி பவோத்பவாய நம சர்வதீபம் தரிசயாமி தரிசயாமி நட்சத்திரதீபம் தரிசயாமி பஞ்சாட்சரதீபம் தரிசயாமி பஞ்சாட்சரதீபம் தரிசயாமி மிருகசங்கீர்த்தனம் பிரம்மா விஷ்ணு சிவேஸ்வரூபகிருஹம் பில்வதீபம் தரிசயாமி பத்யம் விக்ரம் சம்யுத்தம் வன்னிநாதம் கருடோஜநாயகி அமிர்தசிதவி ஸ்ரீ ஆதிசங்கரி ஆதிசங்கர ஜீவாத்மா ஏகமுகதீபமாத்ரியாம் ஜீவம் ஆர்யோ அஜ்யமாதவந்தம் ஜீவாத்மா பூரணிபம்மாஜீவாத்மாஷாணீபம் தற்புருஷதீபம் தற்புருஷதீபம் தரிசயாமி தற்புருஷாயத்மகே மகாதேவாய சிவப்பிரதோ சத்புருஷதீபம் ஜீவாத்மா சத்புருஷதீபம் தரிசயாமி அவரேபியோரவோரேபியோரவோரேபியோ சர்வேபியோருபேபியிவாய நம ஜீவாத்மா அகோரதீபம் தரிசயாமி பரமாமதேவாய ஜேஷ்டாய காமதேவாய ஜேஷ்டாய சிரேஷ்டாய காலாய ரணவிவர்ணாய பலாய பலப்ரம்ணாய ஜீவாத்மா வாமதேவீபம் தரிசயாமி சத்யோஜாரம்பவேதாதிபவோத்பவாய நம சத்யோஜாரதீபம் ஜீவாத்மா சத்யோஜாரதீபம் தரிசயாமி அஜமஜமாஜவன்யஹ ஓம் சாம்ராஜ்யம் கோராஜ்யம் ஜ்வாராஜ்யம் தந்தமரகடாப்யம் வாமேதராப்யாம்சம் ததானமேட ஜீவாத்மா சம்பூரஜோதி ஜீவாத்மா கபூரஜோதி நீராஞ்சலிம் தரிசயாமி இடம்பகம் விடாமகே சுகந்திம் வட்சிவர்தனம் துருபாதி புவனிதி வந்தமாதி விஷ்ணோ மஜ்ஜோதியாதி பத்மாசனம் பத்மபாத்திரம் ஜீவாத்மா தரிசயாமி
Thank you.
பல புனிதம் வாய்ந்த தலங்களுக்கெல்லாம்
தரிசித்து வருகிறோம். உண்மையிலே நீங்கள் ஒவ்வொருவருடைய அயராத முயற்சி, நீங்கள் கொடுத்து கொண்ட அந்த பண உதவி, இந்த இடத்திலே இந்த அழகான ஒரு மண்டபத்தை அமைத்து விநாயகப் பெருமானை இங்கே பிரதிஷ்டை செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. குருபூஜை